தமிழகம் முழுவதும் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக செய்முறை தேர்வுகள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளுடன் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரம் சொல்லலாம். தமிழகம் முழுவதும் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் கடும் கட்டுப்பாடுகளுடன் தொடங்கியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த எழுத்து தேர்வுகள் ஒத்திவைக்கலாமா அல்லது குறிப்பிட்ட அதே தேதியில் நடத்தலாமா என கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே செய்முறை தேர்வு திட்டமிட்டபடி இன்றைய தினம் தொடங்கியிருக்கின்றது. 23ஆம் தேதி வரை இந்த தேர்வுகளானது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்வுகளை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு ஏற்ற வகையில் தலைமை ஆசிரியர்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். இன்றைய தினமே இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதே போல கணினி உள்ளிட்ட அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமான செய்முறை தேர்வுகளானது துவங்கியிருக்கின்றது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப திட்டமிட்டு தொடர்ச்சியாக 3 அல்லது 4 நாட்களில் அந்த மாணவர்களுக்கான தனித்தனி அட்டவணைகள் வகுத்து அதன்படி இந்த தேர்வுகளை நடத்திக் கொள்ளலாம் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கொரோனா பரவல் அச்சம் இருப்பதனால் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆய்வகத்திலே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள், 10 முதல் 15 மாணவர்கள் இருக்க வேண்டும் எனவும், அதே போல அந்த கொரோனா வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சமூக இடைவெளி, கிருமி நாசினி போன்றவற்றை அவ்வப்போது பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் வேதியியல் அந்த செய்முறை தேர்வுகளை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு கிருமி நாசினி பயன்படுத்தக்கூடாது. சோப்பு கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்வுகள் சரியான முறையில் நடைபெறுகின்றதா, கொரோனா வழிமுறைகள் இந்த ஆய்வகங்களில் முறையாக பின்பற்றப்படும் என்பதை கண்காணிக்கவும் தனித்தனியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்குமாக சென்று சரியான நேரத்தில் இந்த தேர்வுகள் தொடங்கி இருக்கின்றதா, கொரோனா வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றதா, மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து வருகின்றார்கள். இன்றைய தினம் 28 வகையான பாடங்களுக்கான செய்முறை தேர்வுகள் துவங்கி இருக்கின்றது. இந்த தேர்வுகளை பொறுத்தவரையிலே 23ஆம் தேதிக்குள்ளாக முடித்து 24ஆம் தேதி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் இந்த மதிப்பெண் பட்டியலை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த எழுத்து தேர்வுகளை பொறுத்தவரையில் இந்த திட்டமிட்ட தேதியிலே நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என இன்று அல்லது நாளை தெரியவரும் என பள்ளிகளுக்குரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்து விதமான பள்ளிகளிலும் மேல்நிலைப் பள்ளிகளில் செய்முறை தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.